ஸோ இப்போ இங்கே இருக்க ஒவ்வொரு பின்னுடைய பர்பஸ் என்னன்னு பார்க்குறோம் சார். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அது ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அதுக்கு நம்ம கிளாக்கை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நம்ம என்னென்ன ஸ்பீடில் ஆப்ரேட் ஆகணும், ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும், ஸோ அதை அந்த டைமை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த இத்தனை பல்ஸ்குள்ளார இந்த ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது பேர் வந்து மெஷின் சைக்கிள், டி ஸ்டேட்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பல்ஸும் ஒரு டி ஸ்டேட்ஸ். ஸோ ஒரு சைக்கிள்ன்றது ஒரு டி ஸ்டேட்ஸ். ஸோ அந்த நம்பர் ஆஃப் டி ஸ்டேட்ஸ் எவ்வளோ எடுத்துக்குது டு கம்ப்ளீட் த ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறது எவ்வளோ டி ஸ்டேட்ஸ் எடுத்துக்குது, தட் இஸ் கால் தி ஒன் மெஷின் சைக்கிள். ஸோ அந்த மெஷின் சைக்கிள் பார்க்கும்போது அதில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அந்த மெஷின் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், ஒரு டேட்டாவை மெமரிலேருந்து எடுக்க சொல்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம அந்த டேட்டாவை மெமரிலேருந்து எடுக்கணும்னா, ஸோ நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, அந்த டேட்டா இருக்கக்கூடிய மெமரி அட்ரஸை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ டேட்டா இருக்கக்கூடிய மெமரி அட்ரஸ், எந்த இடத்துல டேட்டா இருக்குது அந்த டேட்டா நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பேங்க்கில் போய் பணம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் பேங்க் அப்படின்னு ஸ்பெசிஃபிக் பண்ணணும். இந்தியன் பேங்க் இருக்கக்கூடிய அட்ரஸ் எனக்கு வேணும். தென் அடுத்தது அந்த அட்ரஸ்க்கு போனால் அங்கேருந்து அமௌண்ட் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த டேட்டா எடுக்கிறதுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி சில ஃபங்க்ஷன்ஸ் செய்கிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொரு போர்ஷன் கால்ட் அஸ் தி தனித்தனியாக மிஷின் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அது நிறைய மிஷின் சைக்கிள்ஸ் இருக்குது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, இட்ஸ் கால் தி ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளார நிறையா ஆப்ரேஷன் பண்ணணும், தனித்தனியாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி மெமரிலேருந்து டேட்டா எடுக்கணும்னா ஃபஸ்ட் அந்த மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த அட்ரஸை பாயிண்ட் பண்ணுறது மெமரி அட்ரஸ். ஸோ அதை பாயிண்ட் பண்ணுறது மெமரி சைக்கிள். ஸோ அந்த அட்ரஸ்லேருந்து டேட்டா வெளியே எடுக்கணும். ஸோ டேட்டா ஃபெச் சைக்கிள். ஸோ அது மாதிரி நிறையா ஆப்கோட் ஃபெச் சைக்கிள், மெமரி சைக்கிள், மெமரி ரீசைக்கிள், மெமரி ரைட் சைக்கிள், இது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது உள்ளார தனித்தனியாக பார்ட் பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கால்ட் அஸ் தி மெஷின் சைக்கிள். ஸோ நம்ம ஒரு ஆப்ரேஷன் செய்யணுன்னா அந்த ஆப்ரேஷனுக்கு வேண்டிய ஆப்கோடை முதல்ல அது எடுத்தாகணும். ஸோ அது எடுத்தாலே அதுக்கு பேர் வந்து ஆப்கோட் ஃபெச் சைக்கிள். அந்த ஆப்கோடை எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆப்கோடை அதை டீகோட் பண்ணும், பைனரியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது ஆப்கோ நம்ம எக்ஸ்ட்ரா டெசிமலில் கொடுத்துருப்போம், அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது பைனரியாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு தெரியும் என்ன செய்யணுன்றது. அந்த டீகோட் பண்ண பைனரி இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அது என்ன ஸ்டெப்ஸை செய்யணும்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செய்யணுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஆப்கோடை நம்ம மைக்ரோ கண்ட்ரோலுக்கு கொடுப்போம். அந்த ஆப்கோடை அது மெமரியிலேருந்து ரீட் பண்ணும், நம்ம கொடுக்குற அட்ரஸ் வந்து ஆப்கோடை ரீட் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் வந்து ஆப்கோட் ஃபெச் சைக்கிள், அது ஒரு மெஷின் சைக்கிள். ஸோ அந்த ஆப்கோடை டீகோட் பண்ணும். ஸோ டீகோட் பண்ணதுக்கப்புறம் அந்த டீகோட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு அடுத்து அதை என்ன செய்யணுன்றது பார்க்கும். மெமரிலேருந்து டேட்டாவை எடுக்கணுமா அல்லது மெமரிக்கு டேட்டாவை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணும். ஸோ டேட்டாவை எடுத்தால் மெமரி ரீசைக்கிள், டேட்டாவை கொடுத்தா மெமரி ரைட் சைக்கிள், அது மாதிரி நிறைய பார்ட் பார்ட்டாக எடுப்பி பண்ண. இதெல்லாம் சேர்த்தா தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், ஸோ அந்த டைமை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு கிறிஸ்டல் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு ஆசிலேட்டர் சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆசிலேட்டர் உள்ளார பில்ட்இன்னாக இருக்கும், பட் அந்த ஆசிலேட்டர் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிறது வெளியில் நம்ம ஒரு கிறிஸ்டலை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் 8051 எல்லா மைக்ரோ கண்ட்ரோலர்லேயும் ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சர்க்கியூட் இருக்கும். அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சர்க்கியூட்டில் நம்ம கிறிஸ்டலை வெளியில் கனெக்ட் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணால் தான் அந்த ஆசிலேட்டர் சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும். தன் ஒன்லி இட் ப்ரொவைட் தி கிளாக் பல்சஸ். ஸோ அந்த கிளாக் பல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த மைக்ரோ ப்ராசஸர் என்ன ஸ்பீடில் ஆப்ரேட் ஆகுது அதை டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு கிளாக் பல்ஸோட டூரேஷன் என்னன்றது நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ அந்த கிளாக் ஆசிலேட்டர் சர்க்கியூட்ஸ், ஸோ இந்த 8051 ஆசிலேட்டர் சர்க்கியூட்ஸ் எப்படி இருக்கும். ஸோ ஆசிலேட்டர் சர்க்கியூட், ஸோ அந்த ஆசிலேட்டர் சர்க்கியூட் பார்க்கும்போது ஒன்லி ஆசிலேட்டர் சர்க்கியூட் தான் பார்க்குறோம், வேறு எதையும் பார்க்கல. பின் நம்பர் 18 and 19. ஸோ அதில் கிறிஸ்டலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ XTL, ஸோ இதுக்கு பேர் வந்து XTL2, அதே மாதிரி இதுக்கு பேர் வந்து XTL1, பின் நம்பர் 18, பின் நம்பர் 19. ஸோ XTL1, ஸோ இந்த ரெண்டு பின்னுக்கு நடுவில் ஒரு கிறிஸ்டல் குவார்ட்ஸ் மெட்டீரியல், ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதிலிருந்து ரெண்டுத்துக்கும் ஒரு 30 pF கெப்பாசிட்டர்ஸ், ஸோ 30 pF கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பின் நம்பர் 20 கிரவுண்ட், ஸோ இதை வந்து கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இது 30 pF. ஸோ திஸ் இஸ் த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சர்க்கியூட்ஸ் ஃபார் தி 8051. ஸோ 8051 கிறிஸ்டல் சர்க்கியூட்ஸ். ஸோ இந்த கிறிஸ்டல், ஸோ திஸ் இஸ் த
குவார்ஸ் மெட்டீரியல் கிறிஸ்டல் அல்லது இதை எக்ஸ்டிஎல்னு சொல்லுவாங்க கிறிஸ்டல் எக்ஸ்டிஎல் ஸோ இந்த கிறிஸ்டல் என்ன ஃப்ரீக்குவென்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கிறிஸ்டலுடைய ஃப்ரீக்குவென்சி தான் இந்த 8050-னுடைய ஆப்ரேட்டிங் ஸ்பீடை டிட்டர்மைன் பண்ணும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிறிஸ்டலுடைய ஃப்ரீக்குவென்சி நான் 6 கிலோஹெட்ஸ்னு சொல்கிறேன் 6 கிலோஹெட்ஸ் ஸோ சாரி மெகாஹெட்ஸ் எடுத்துக்கிறேன் கிறிஸ்டலுடைய ஃப்ரீக்குவென்சி ஸோ இது கிறிஸ்டல் ஃப்ரீக்குவென்சி அது சிஸ்டம் ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லிக்கணும் சிஸ்டம் ஃப்ரீக்குவென்சி ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிறிஸ்டலுடைய ஃப்ரீக்குவென்சி ஸோ இது 6 மெகாஹெட்ஸ்னு எடுத்துக்கிறேன் ஸோ அந்த ப்ராசஸர் என்ன ஆகுனால் இந்த கிறிஸ்டல் ஃப்ரீக்குவென்சியில் ஆஃப் ஆஃப் த ஃப்ரீக்குவென்சிக்கு தான் ஒர்க் ஆகும் ஸோ கிளாக் ஃப்ரீக்குவென்சின்னு பார்க்கணும்னா ஆப்ரேட்டிங் ஸ்பீட் கிளாக் ஃப்ரீக்குவென்சி ஸோ கிளாக் ஃப்ரீக்குவென்சினா ஸோ ஆஃப் ஆஃப் தி கிறிஸ்டல் ஃப்ரீக்குவென்சி FC is equal to FS by 2, 3 megahertz. அப்போ நான் 6 megahertz கிறிஸ்டலில் கனெக்ட் பண்ணியிருந்தால் ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த 8050-னுடைய கிளாக் ஃப்ரீக்குவென்சி என்னவாக இருக்குன்னா ஆஃப் ஆஃப் த கிறிஸ்டல் ஃப்ரீக்குவென்சி 3 megahertz-ஆக இருக்கும் சார் இப்போ எனக்கு அந்த 8051 என்ன ஃப்ரீக்குவென்சி ஆப்ரேட் ஆகும் டிட்டர்மின் பண்ணியாச்சு அப்போ அதில் வந்து நிறையா பல்சஸ் ஜென்ரேட் ஆகுது ஸோ அந்த கிளாக்ஸ் ஆஸ்லேட்டர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்லோஸ்கோப்பை யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதனுடைய பல்சஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இது மாதிரி பல்சஸை ஜென்ரேட் பண்ணும் ஸோ தீஸ் ஆர் தி பல்சஸ் ஆக்சுவலாக இது மாதிரி இருக்காது அது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும் ஸோ இது மாதிரி பல்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இதில் திஸ் இஸ் கால்ட் அஸ் தி 1 கிளாக் பல்ஸ் ஸோ இந்த கிளாக் பல்ஸோட டைமிங் 1 கிளாக் பல்ஸ் இதனுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா 1/FC டைம் ஃபார் 1 கிளாக் பல்ஸ் ஒரு கிளாக் பல்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறோமோ ஸோ இதனுடைய இது வந்து 1/FC அதாவது 1/3 ஸோ 1/3 பார்க்கும்போது 0.0333 × 10⁻⁶ ஏன்னா இது மெகாஹெட்ஸில் வந்திருக்கு இங்கே மெகாஹெட்ஸாக இருக்குது ஸோ 10⁻⁶ வரும் ஸோ அந்த 10⁻⁶ மேலே 10⁻⁶ வரும் ஸோ தேர்ஃபோர் கிளாக் பல்ஸோட டைமிங் ஸோ ஒரு கிளாக் பல்ஸோட டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0.033 microseconds ஸோ இது ஒரு கிளாக் பல்ஸோட டைமிங் வந்து 0.033 microseconds ஸோ திஸ் இஸ் தி ஆஸ்லேட்டர் சர்க்யூட்ஸ் அப்போ இந்த பல்ஸ் எத்தனை பல்ஸ் எடுத்துக்குது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ண எத்தனை பல்சஸ் எடுத்துக்குது ஸோ நம்பர் ஆஃப் பல்சஸ் நமக்கு தெரிஞ்சால் அதிலேருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டைமை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்போ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறது எவ்வளோ டைம் எடுக்கும் ஸோ அதை எதை பேஸ் பண்ணிக்கிறேன்னா நம்பர் ஆஃப் கிளாக் பல்சஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிளாக் பல்ஸ் அதை எடுத்துக்குது ஸோ நம்பர் ஆஃப் கிளாக் பல்ஸ் தெரிஞ்சதுன்னா ஒரு கிளாக் பல்ஸோட டைமிங்கை கால்குலேட் பண்ணுறோம் அந்த டைமிங்கை எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் கிறிஸ்டல் அதுலேருந்து கொண்டு வரும் நம்ம எக்ஸ்டர்னல் கிறிஸ்டலுக்கு ஃப்ரீக்குவென்சி கொடுத்துருப்பாங்க ஸோ அது 6 megahertz-ஆக இருந்ததுன்னா அதில் ஆஃப் ஆஃப் த ஃப்ரீக்குவென்சி தான் கிளாக் ஃப்ரீக்குவென்சி ஸோ அது தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து ஒரு பல்ஸுடைய டைமிங் நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு பல்ஸுடைய டைம் தெரிஞ்சதுன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் 5 பல்சஸ் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ அப்போ 5 × 1 கிளாக் ஃப்ரீக்குவென்சி ஸோ ஒரு கிளாக் பல்ஸோட டைமிங்கை மல்டிப்ளை பண்ணால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணுற டைம் அப்போ அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுற டைம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பேஸ்ட் ஆன் தி கிறிஸ்டல் அப்போ இந்த எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணியிருக்க இந்த கிறிஸ்டலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வி கேன் இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் தி மைக்ரோ கண்ட்ரோலர் அப்போ டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் தி மைக்ரோ கண்ட்ரோல்னு பார்க்கும்போது நம்ம வெளியில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கிறிஸ்டலுடைய ஃப்ரீக்குவென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6 போட்டிருக்கேன் இன்ஸ்டெட் ஆஃப் 6 12 megahertz போட்டால் இது ஆப்ரேட் பண்ணுற ஸ்பீட் வந்து 1/12 பார்த்தீங்கன்னா 6 megahertz ஆப்ரேட் ஆகும் ஒரு கிளாக் ஃப்ரீக்குவென்சி 6 megahertz அப்போ இங்கே வரும்போது ஒரு பல்ஸோட டைம் பார்த்தீங்கன்னா 1/6 பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 0.01666 போகும் அப்போ ஒன்றும் நமக்கு குறையுது ஒன்றும் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்போ இந்த மைக்ரோகண்ட்ரோலுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம வெளியில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கிறிஸ்டலுடைய ஃப்ரீக்குவென்ஸியை மாற்றலாம் ஸோ அதனால தான் இந்த கிறிஸ்டல் வெளியில் தனியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பில்ட்டினாக கொடுக்கல ஸோ இந்த கிறிஸ்டல் நம்ம இன்க்ரீஸ் பண்ண மாற்ற இந்த ஸ்பீட் ஆஃப் தி ஆப்ரேஷன் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இது ஆசிலேட்டர் சர்க்கூட்ஸ் அப்போ 8051 பார்த்தீங்கன்னா பில்ட்டின் ஆசிலேட்டர் பட் அந்த பில்ட்டின் ஆசிலேட்டர் எப்போ கம்ப்ளீட் ஆகுனா
வெளியில் நம்ம கிறிஸ்டலாக கனெக்ட் பண்ணால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒரு கிறிஸ்டலாக கனெக்ட் பண்ணி அந்த ரெண்டு பின்னலையும் ஒரு 30 pF கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது கனெக்ட் பண்ணால் அந்த கிறிஸ்டல் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங், பல்சஸை ஜென்ரேட் பண்ணும். அந்த பல்சஸ் மூலியமாக இந்த 8051 என்ன ஸ்பீடில் ஆப்ரேட் ஆகுது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறது எவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற டைம் தெரிஞ்சதுன்னா ஒரு 10 இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம், அதில் 10 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த 10 இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் எடுக்கும், ஸோ அதுலேருந்து நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் டைமை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுதான் இதில். அப்போ இதில் இந்த கிறிஸ்டலுடைய ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் இந்த 8051 ஸ்பீடு இருக்குது. ஸோ இது இஸ் த கிறிஸ்டலை பொறுத்தவரையிலையும் ஆஸ்லேட்டர்ஸை கூட பொறுத்தவரையிலையும்.